Hey guys, so இன்னைக்கு நம்ம பார்க்க போற drama என்னன்னு பாத்தீங்கன்னா யூஸ் ஃபார் மை டாலன்ட் episode 19 தான் பார்க்க போறோம். சோ இந்த எபிசோட்ல தான் गाइस செம ட்விஸ்ட் கொடுத்திருக்கானுங்க. சோ அந்த ட்விஸ்ட் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். சோ நம்மளோட இன்னொரு சேனல் டப் மூவிஸ். சோ அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா புதுசா ஒரு drama ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுவரைக்கும் யாருமே பண்ணல. அதுவும் ஒரு சூப்பர் டூப்பரான drama வித் யூ அப்படினு சொல்லிட்டு ஒரு ஹை ஸ்கூல் ரொமான்டிக் காமெடி கொண்ட ஒரு drama. அந்த dramaல யார் நடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஹான் சாங் யூன் தான் நடிச்சிருக்காங்க. இவங்கள நிறைய drama நீங்க பாத்திருப்பீங்க. கோ ஹெட், தி ஃபாக்ஸ் சம்மர், அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேர்ல்ட்விண்ட் கேர்ள்னு சொல்லிட்டு டாப் ட்விஸ்ட் drama தான் இவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்க. சோ அதே மாதிரி இது ஒரு டாப் லிஸ்டான ஒரு டிராமா தான் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணவே இல்லை. சோ அதை தான் நம்ம எடுத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளோட செகண்ட் சேனல்ல போட்டிருக்கோம். சோ மறக்காம போய் பாருங்க. அது உங்களோட சிஸ்டர் பேசுறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க. சரி வாங்க பல பலம் பேசாம யூஸ் ஃபார் மை டாலன்ட் எபிசோட் 19 பார்க்கலாம். சோ இந்த எபிசோட மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க இந்த எபிசோட் 19 நம்ம பார்க்கலாம். இந்த எபிசோட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எடுத்த உடனே நமக்கு ஹீரோவோட தாத்தாவோட வீட்டுல வந்து ஒருத்தன் பயங்கரமா கத்திட்டு இருக்கான். யோ வெளிய வாயா, யோ கூவி வாங்க, ஏய் வாடா வெளிய, நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்தினியா, கேன வெளியே கூட்டு வாடா, ஏய் வெளியே வாடா அப்படின்னு போது அந்த தாத்தாவோட அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தன் வரான். வந்துட்டு இந்த மாதிரி நீ முதல்ல எங்கிட்ட போனா எப்படா போறது, எங்க அப்பனை ஜெயிலுக்கு அமிச்சதே நீங்க தான்டா, காசு ஒழுங்கா எனக்கு கொடுக்கவே மாட்டேன்றீங்க, நீ இப்படியே போயிட்டுனா நீங்க எல்லாம் போலீஸ்ல தான்டா இது பண்ண போறீங்க, நாசமா போனவனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில வச்சிருந்த ஒரு ஜூஸ் கேனை தூக்கி அந்த கதுல அடிக்கிறான். சோ என்ன இவன் யாரு என்னன்றத வரப்போற எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனோட வீட்டுக்கு வராரு. வந்தவனே பாத்தீங்கன்னா ஹீரோனி கூப்பிடுறாரு. அவங்க ரெஸ்ட் ரூம்ல இருக்காங்க. அப்ப வந்து ஹீரோனியோட வீட்டுல நம்ம ஹீரோவோட பழைய ஆல்பம் ஹீரோட அம்மா வந்து ஹீரோனி கிட்ட கொடுத்துருப்பாங்க. சோ அவனோட பழைய ஆல்பம்லாம் நம்ம ஹீரோனி டேபிள்ல பாத்துட்டு இருப்பாங்க. சோ அதை வந்து நம்ம செகண்ட் ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்காரு இப்போ. அப்ப அந்த போட்டோல வந்து ஒரு போட்டோ பாக்குறாரு. அதுல பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோவோட தாத்தா. சோ அவர் ஹீரோவோட தாத்தா வந்து குடும்பமா இருக்கிற போட்டோல சைடு கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு டிரைவர் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த டிரைவரை வந்து நம்மளோட செகண்ட் ஹீரோ வந்து ஒருத்தங்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுக்க சொல்லியிருப்பாரு. அவனும் அதே போட்டோ அமைச்சிருப்பான். இவன் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட செகண்ட் ஹீரோக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வரும். சோ அந்த போட்டோ எடுத்து அவர் பாக்கெட்ல வச்சுப்பாரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோனி வந்துருவாங்க. ஏன்னா சீக்கிரமா இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி கேட்பாங்க. ஒண்ணு இல்ல, சும்மா தான் ஹீரோவோட ட்ரீட்மெண்ட் எப்படி போதா, ஓகேவா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல ஓகேவா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்றாங்க. எப்படியாவது அவனுக்கு வந்து ஒரு புது ட்ரீட்மெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹீரோனி சொல்லிட்டு இருப்போம். அப்ப நம்ம செகண்ட் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனிக்கு வந்து ஒரு போட்டோ காட்டுறாரு. அந்த போட்டோல பாத்தீங்கன்னா எல்லாருமே கேமராவை பாத்துருக்காங்க. நம்ம ஹீரோ மட்டும் பாத்தீங்கன்னா அவன் தாத்தாவை பாத்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம செகண்ட் ஹீரோ சொல்றாரு அவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த நடந்த இதனால தான் அவனுக்கு இந்த மாதிரி எல்லாம் அந்த மைசோஃபோபியா வந்திருக்கு அப்படின்னும் போது இது நம்ம என்ன பண்றது, அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த கான்ட்ராடிக்ஷன் நம்ம என்னதான் பண்றது போது அது அவங்க தாத்தா கிட்ட பேசினா மட்டும் தான் புரியும் அப்படின்ற மாதிரி நம்மளோட செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோனிக்கு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறமா நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹீரோவோட எல்லா போட்டோவும் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி லவ்ல பாத்துருக்காங்க. அப்ப நம்ம செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோனி பாக்குறாரு. அவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு, ஷோஜோ உங்க அம்மா இறந்ததுக்கு கூ ஃபேமிலி தான் காரணம், நீ என்ன பண்ணுவே, உனக்கு என்ன ஆகும், நான் உன பாதுகாத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ள ஃபீல் பண்ணிக்கிறாரு. சோ இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன இது, அதே நம்ம ஹீரோனோட அம்மாக்கும் நம்ம கூ ஃபேமிலிக்கு என்ன பண்றதை நம்ம பாக்கலாம். சோ அப்படியே சீனை கட் பண்ண இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனியோட தம்பியை காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரி ஷாப் வந்துட்டு நம்மளோட கிமுக்கோசம் ஒரு செயின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாத்துட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு செயின் பிடிக்குது. இது எவ்வளவு அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட கேக்குறான். இது வந்து 3000 யுவான் மேல ஆகுது அப்படின்றாங்க. நம்ம ஹீரோனியோட தம்பி பாத்தீங்கன்னா அவனோட அக்கௌண்ட்ல பாக்குறான். அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா 2000 தான் இருக்கு. இங்க எதனா டிஸ்கவுண்ட் அதே மாதிரி எதனா இஎம்ஐ மாதிரி எதனா இருக்கானா, இல்ல இல்ல எங்களோட ஷாப்ல அந்த மாதிரி ஆஃபர்லாம் இல்ல, நீங்க வேணா இதுக்கு முன்னாடியே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும், நீங்க நெக்ஸ்ட் டைம் வேணா பாருங்கன்னு போது சரி ஓகே இது வந்து நான் சீக்கிரம் வந்து நான் வாங்கிறேன், அது வரைக்கும் யாருக்கு விற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட தம்பி வந்து சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடறான். சோ அவன் வீட்டுக்கு வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கால் பண்ணி கேக்குறான். அந்த மாதிரி வந்து எதனா பார்ட் டைம் ஜாப் இருக்காடான்னு போது, டே பார்ட் டைம் ஜாபா எதுக்குடா, உனக்கு எதனா காசு வேணா சொல்லு நானே தரும்போது இல்ல இல்ல அதுக்கெல்லாம் இல்ல அப்படின்னு போது சரி உங்க அக்கா கிட்ட உனக்கு கேளு, உங்க அக்கா கொடுப்பாங்க, எங்க அக்கா கிட்ட எல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு பிடிக்கல, சோ எனக்கா காசு வேணும், ஏன்னா பார்ட் டைம் ஜாப் இருந்தா சொல்லுடா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம செகண்ட் இயர் உள்ள வராரு. நாக் பண்ணிட்டு என்ன சடனா உள்ள வந்திருக்கீங்க போது, ஒண்ணு இல்ல நான் அந்த மாதிரி வந்து மார்க்கெட் போனேன், அத ஃபிஷ் இருந்துச்சு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனியோட தம்பிக்கிட்ட வந்து செகண்ட் இயர் கேட்கிறாரு. அப்ப அதுல இருக்கிற கேலண்டர் எல்லாம் பாக்குறாரு. அவங்க குறிச்சு வைக்கிறது எல்லாத்தையும் டக்குன்னு நம்மளோட ஹீரோனி தம்பி வந்து எதனா கேட்டீங்களா நான் போன் பேசுறதுன்னா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு கயிறு பிடிச்சி இப்படி இழுக்கிறாரு. அந்த பால் பாத்தீங்கன்னா அப்படியே உண்டுகிட்டே வந்துட்டு நேரா ஒரு காஃபி மிஷின் வந்து கிளிக் பண்ணோம். அப்போ காஃபி வரும். ஏடா எல்லா விதையும் தெரிஞ்சு வச்சிருக்க, என்ன இவ்வளவு இதுவா இருக்கும்போது, இதெல்லாம் நான் சும்மா பண்ணது, ஹைஸ்கூல் படிக்கும் போது பண்ணதுன்னு போது அப்படியா எனக்கு காஃபினா ரொம்பவே பிடிக்கும், இந்த காஃபி மிஷின் எவ்வளவு அப்படின்னு சொல்லும்போது, இந்த காஃபி மிஷின் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி தம்பி கேட்பான். ஆமா எனக்கு பிடிச்சிருக்கு, எவ்வளவு சொல்லு நான் வாங்கிக்கிறேன் போது 700 யுவான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி தம்பி சொல்லுவோம். 700 யுவானா ஓகே எனக்கு காஃபி ரொம்ப பிடிச்சிருக்கு, அதே மாதிரி நீ வாரண்டியா ஒரு 300 யுவான் உனக்கு தரணும், அப்போ 3 மாசம் வாரண்டி அப்படின்னு கணக்கு போட்டா கூட உனக்கு ஒரு 1300 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1300 நம்ம ஹீரோனி தம்பிக்கு பாத்தீங்கன்னா கூகுள் பே பண்ணிடுறாரு. என்னடா இது 1300 வந்து யூரோவில் அனுப்பிட்டாருன்னா இது அதோட ஒர்த்தே இல்லையே, இது வெறும் 700 யுவான் தான் அப்படின்னு நம்ம ஹீரோனி தம்பி சொல்றான். இல்ல இதெல்லாம் அதுக்கான ஒர்த்தான இதுதான், அது பாரு ஒப்பந்தம் போட்டாச்சு, இதுக்கப்புறம் நீ காசு வந்து ஏத்தக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ வந்து அப்படியே ஆக்ட் பண்ணிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்புறமா காஃபி மிஷின் வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். சோ வேணும்னே தான் நம்ம செகண்ட் ஹீரோ வந்து அவனுக்கு காசு கொடுத்துருக்காரு எக்ஸ்ட்ராவா. சீனை கட் பண்ண இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கிம்மோட பர்த்டே அன்னைக்கு. சோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட தம்பி பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸா அந்த செயினை போடலான்னு இருந்திருப்பான். அங்கே கிளீன் பண்ணிட்டே இருந்திருப்பான். பட் ஆனா அன்னைக்கு கிம்முக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட மேனேஜர் கால் பண்ணி இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா உனக்கு ஒர்க் இருக்கு, நீ வந்து இன்னைக்கு job extra பண்ணும்போது என்ன சார் சரணா சொல்றீங்கன்னும் போது ஆமா பண்ணிதான் ஆகணும் அப்படினு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தம்பி வந்து என்ன நீ எப்ப பார்த்தாலும் எக்ஸ்ட்ரா டைம் வந்து ஜாப் பண்ணிட்டே இருக்க, இன்னைக்காவது உன் பர்த்டே இது மாதிரி பண்ணலாம் அப்படினும் போது என்ன பண்றது வர்க் அப்படினு சொல்லிட்டு அவங்களும் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தம்பி வந்து அவனுக்கு போர் அடிச்சிரும், என்னடா இது பண்ணிட்டே இருக்காலே ஜாப்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுத்து காட்டுறது எல்லாமே அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாவே இருக்கும், இருந்தாலும் இது பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவோம்னா டக்கு நம்ம கிமோட ஃபோன் எடுத்து அவங்களோட மேனேஜருக்கு வந்து இந்த மாதிரி என்னோட ஆளுக்கு வந்து பர்த்டே என்னன்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படினு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுவான். ஏய் ஃபோனை குடுறா ஃபோனை குடுறான்னு சொல்லிட்டு கிம் கடுப்பாய் ஃபோனை போடிக்கிட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, அவன் மட்டும் கோமா தானே என்ன வேலையை விட்டே தூக்கிடுவான், உனக்கு எல்லாமே ஜோக்கா தெரியுது அப்படின்னுவாங்க. நான் சார் ஜஸ்ட் ஜோக் தான் பண்ணேன், என்ன ஜோக் பண்ற இந்த மாதிரிலாம் பண்ணாத, முதல்ல இந்த இடத்துல இருந்து போ, ஏன் இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திடுறாங்க. அப்போ நம்மளோட ஹீரோட தம்பிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். அப்போ நான் அவன் மனசுல வந்து ஒரு இம்மேச்சூரான பையன் மாதிரி தான் தெரியுறா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். ஸோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் நம்மளோட டாக்ஸின் ஹீரோட அசிஸ்டன்ட்டும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் மூவி எடுத்து வச்சுட்டு லவ் பண்றதுனா எப்படி லவ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க அப்படியே ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து அந்த ரொமான்டிக் கிசிங் சீன்ஸ் எல்லாம் பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்மளோட ஹீரோ வந்து சொல்றாரு, ஏன்டா இந்த ரொமான்ஸ் முத்தம் கொடுக்கறதுலாம் பார்த்தா பனி இருக்கணுமாடா, ஸ்னோ இருந்தாதான் அந்த லவ் ஃபீல் பண்ணுவாங்களா அப்படின்னுவாங்க. அப்படிதான் தெரிது சார், என்ன பண்றது, ஓ அந்த பனிலாம் உருகுனாதான் இது இருக்கணும் போல அப்படின்னும் போது அப்ப நம்மளோட ஹீரோட அசிஸ்டன்ட் சொல்றான், தலை பாரு தலை அவன் சொட்டர் போட்டிருக்கான், இவ்வளவு சொட்டர் போட்டிருக்கான், அப்ப என்னத்துக்கு அந்த குளிருக்கு இதுவே, சோ என்னதான் இவனுக்குள்ள ரொமான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பேப்கு என்னது பேப்கு இப்போ நீ என்ன எப்படி கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பாரு. பேப்கு என்னது பேப்குவா, சரி கூ பேப், டேய் என்னடா கூப்பிடுற, ஒண்ணு இல்ல சார் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, அதான் அந்த மூவில வந்துச்சுல அந்த மூவில வர மாதிரி அதுல அந்த பொண்ணு வந்து அவன் வந்து ஹே பேபி ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்கல்ல, சோ அதனால வந்து நான் அதை பார்த்து நான் உங்களுக்கு வந்து இப்ப வந்து கூ பேப் அப்படின்ற மாதிரி சொன்னேன் சார் அப்படின்னுவாங்க. ஓ அப்படியா, இதெல்லாம் மாதிரி சொல்றதுலாம் அமைதியாரு, இந்த மாதிரிலாம் சொல்லாத அப்படி மாதிரி இல்ல, இதெல்லாம் கேர்ள்ஸ் சொன்னா உங்களுக்கு பிடிக்குமேன்ட்டு அதெல்லாம் ஒண்ணு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. இதெல்லாம் யாருன்னா சொல்லுவாங்களா கேனத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. ஆனாதுக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வரும், ஹீரோயின் கிட்ட இருந்து போன் பேசிட்டு இருப்பாரு. என்ன சடனா கால் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஒண்ணு இல்ல நான் தனியா இருந்ததுனால தான் உங்களுக்கு கால் பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னு போது படம் பார்த்துன்னு சொன்னா ரொம்ப அசிங்கமாவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா டக்குன்னு சவுண்ட் எல்லாம் கம்மி பண்ணிட்டு ஒண்ணு இல்ல நானும் டாக்ஸினும் வந்து கொஞ்சம் ஜாப் விஷயமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ப்ராஜெக்ட் போது நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா வேணும்னே வந்து சவுண்ட் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே சவுண்ட் கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி நாங்க ஒர்க் பிஸியா இருக்கும். சரி உனக்கு பிடிச்ச சீசன் என்னடா சல்லக்குட்டி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி பார்த்து கேட்கிறாரு நம்ம ஹீரோ. சோ அவங்க வந்து எனக்கு வந்து ஸ்னோ சீசன்னா ரொம்பவே பிடிக்கும், அந்த டைம்ல வந்து பனிலாம் இருக்குது நல்லாவே இருக்கும் போது சொன்னல பொண்ணுங்களுக்கு ஸ்னோ சீசனா பிடிக்கும் சொன்னல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்து நம்ம ஹீரோ சொல்றாரு. ஓ குளிர்காலம் சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷாவுஜி எனக்கோசம் ஒன்று செய்ய முடியுமானுவாங்க. என்ன அப்படின்னு போது என்ன இந்த மாதிரி கூப்பிடுறியா எந்த மாதிரி அப்படின்னு போது கூ பேப் அப்படின்னு கூப்பிடும். இந்த பக்கம் ஹீரோட அசிஸ்டன்ட்க்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா பண்ற நான் உன்ன அது மாதிரி கூப்பிட்டது கூப்பிடாத அதெல்லாம் நல்லா இருக்காதுன்னு சொன்னேன், இப்போ உன் ஆள் இருந்தா மட்டும் உனக்கு இதுவா நம்மளோட ஹீரோனியோட தம்பி அங்க வந்தோடனே நான் போனை கட் பண்ண சொல்லிட்டு ஹீரோனி கட் பண்ணிடுறாங்க. அவன் வந்து சம கடுப்புல வந்திருப்பான் நம்மளோட கிம் திட்டினதுனால, என்ன வந்து பார்த்தா உனக்கு குழந்தை மாதிரி தெரியுதா, நான் இன்னும் குழந்தை மாதிரியே என்ன பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில வச்சிருக்கிற செயினை தூக்கி ஜன்னல் வழியா விசிறி அடிச்சிருவான். விசிறி அடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து படுத்துருப்பான். அப்ப சட்டனா ஐயோ என் செயின் போச்சு என் செயின் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடுவான். இதை பார்த்தா வடிவேல் ஞாபகம் தான் வருது. சோ அதுக்கப்புறம் ஹீரோட தம்பி பாத்தீங்கன்னா குடுக்குன்னு டார்ச் எடுத்துட்டு கீழே தேரத்துக்கோசம் ஓடுறான். சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட கிம். சோ கிமுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பர்த்டே 12 மணிக்கு. அப்ப நம்ம ஹீரோனி மெசேஜ் அனுப்புறாங்க. மெசேஜ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனியோட தம்பி பாத்தீங்கன்னா வீடியோ மெசேஜ் மாதிரி அனுப்பிச்சிருக்கான். அதுல வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் விஷ் பண்றான். ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி அவன் பாஸ்ட்ல என்ன நடந்தோ எல்லாமே யோசிக்கிறான். நமக்கு அன்னைக்கு நடந்த விபத்து, அதே பிறகு நான் உனக்கு இப்ப பர்த்டே சொல்லிட்டு இருக்க வரைக்கும் நமக்கு நடந்த எல்லா இதுவும் ஒரு லவ் தான். நீ வந்து எனக்கு எவ்வளவோ வந்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க, எல்லா பர்த்டேக்கும் நீ இருக்க, என்னோட அக்கா இருக்கா, நான் இருக்கும், நான் உன்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணிருக்கேன், நீ என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அவனோட எல்லா நெகிழ்ச்சியும் அவன் வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். எப்பயுமே நீ சிரிச்சிட்டே இருக்கணும், ஏன்னா நீ சிரிச்சிட்டே இருந்தா தான் ரொம்ப அழகா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லணும் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்றான். நம்ம கிம்முக்கு அப்படியே கண்ணெல்லாம் ஊத்துது. ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு கால் பண்ணலாம் நினைக்கிறாங்க, பட் ஆனா கால் வந்து ரீச்சே ஆக மாட்டேங்குது. ஏன்னா இது இவனுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது ஃபீல் பண்றாங்க. ஸோ அப்படி சீனை கட் பண்ண அடுத்த நாள் மார்னிங் நம்ம ஹீரோனி வந்து அவன் ஆஃபீஸ்ல காட்டாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனிக்கு தெரியாம என்னவோ பண்றாரு. ஸோ அதனால வந்து புக்கை மறைச்சிக்கிறாரு. என்ன கோ இந்த மாதிரி ரொம்ப டர்ட்டியா இருக்கு, நீங்க இந்த மாதிரி வச்சிருக்க மாதிரி இல்ல, நேத்து வந்து கிளீன் பண்றவங்க வரல, நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி வந்து அந்த இருக்கிற புக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்றாரு. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய புக்கு கையில வச்சுக்கினே உள்ள வந்து பாத்தீங்கன்னா கல்யாண ட்ரெஸ், அதாவது நம்ம ஊர்ல எப்படி போடவே எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து அவங்க ஊர்ல வந்து கல்யாண ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு வெட்டிங் ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு அதை வந்து ஹீரோ வந்து ஹீரோனிக்கு எப்படிலாம் இருக்கலாம், சோ இந்த ட்ரெஸ்ல இவளுக்கு செட் ஆகுமான்னு சொல்லிட்டு அது என்ன பண்றாருன்னா அதை எடுத்து நம்ம ஹீரோனிக்கு ஒண்ணு ஒன்னா குட்டியா வச்சு இது ஓகேவா இருக்குமா இது ஓகேவா இருக்குமா என்ன கோ பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன புக்கு டக்குன்னு மறைச்சிக்கணும், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இது ஒரு நியூ ப்ராஜெக்ட் பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அவனால வந்து நான் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனி கிட்ட சொல்றாரு. சரி ஓகே கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி அமைதியா ஏதோ ஒன்னு இருக்குடா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் வாங்க காட்டுறாங்க, நம்ம வாங்க நடந்து வந்திருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அஸ்டன்ட் அங்க இருக்காரு. நீங்க எங்கன்னா போனா சொல்லுங்க, நான் வரணும் போது இல்ல என்கிட்ட கார் இருக்கணும் போது இல்ல சொல்லுங்க நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன் என் கை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்க சொல்றாரு. இல்ல இல்ல என்கிட்ட கார் இருக்குது நான் போகும்போது பேபி வாங் நான் சொல்றது கேளுங்க வாங் பேபி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட அஸ்டன்ட் சொல்றாரு. என்னது 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 என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்க கேக்குறாங்க. பேபி வாங் வாங் பேபி இன்னொரு தடவை சொல்லணும் போது இல்ல நான் உங்களை கூட்டிட்டு போறேன் இன்னொரு தடவை நான் சொன்னதை சொல்லு அப்படின்னு சொல்லிடுவாங்க. வாங் பேபி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோட அஸ்டன்ட் சொல்லுவாரு. திரும்ப சொல்லான்னு வரும்போது ஏ பேபி வாங் ஏ ஓடாத 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய்க்குட்டி இந்த பக்கம் ஒருத்தர் தள்ளின்னு போவான். இதை பார்த்து தான் நீ என்கிட்ட சொன்னியாடா மாதிரி அவங்க ஃபீல் ஆகும். சரி ஓகே என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும், அவனுக்கு வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி வரப்போது ஸோ வா உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட கூட்டிட்டு போவாங்க. ஸோ ட்ரெஸ் கடைக்கும் போயிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. யாருக்கு ட்ரெஸ்ன்னு போது ஒரு பையனுக்கு தான். பையனுக்கா? ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பையனை, ஸோ அவனுக்கு தான் வந்து நான் ட்ரெஸ் எடுக்க போறேன். ஸோ அவன் வந்து ஒயிட்ல தான் பக்கவா இருப்பான், அதனால நீ கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்றியா இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டு பாரு அப்படின்வாங்க. நான் ஏன் போட்டு பார்க்கணும் அப்படின்னு போது நீ கொஞ்சம் போட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்க வந்து அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டு நம்ம ஹீரோட அஸ்டன் வந்து போட்டு பார்ப்பாரு. கடைசி ஒரு ட்ரெஸ் சூப்பராகவே இருக்கும். எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரும்போது இல்ல வேண்டாம் போது இல்லையே உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தருக்கு வாங்கணும்னு சொன்னீங்கன்னு போது அவனுக்கு தான் வாங்கி கொடுத்தனும் போது அப்படியே செம டைலாக இங்க வைக்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் மூக்குல கிள்ளி விட்ட மாதிரி ரெண்டு முறைச்சு நிக்குதுங்க. நம்ம ஹீரோனோட தம்பியும் நம்மளோட கிம்மும் ரெண்டு பேரும் தூர தூரமா உட்காந்துக்கிறாங்க. அப்ப நம்மளோட ஹீரோட அஸ்டன்ட் வராரு. ஏய் என்னடா ட்ரெஸ் எல்லாம் பூசா இருக்கும் போது சார் சார் உங்களுக்கு தெரியுமா யார் வாங்கி கொடுத்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அஸ்டன்ட் சொல்லான்னு வருவாரு. அந்த டைம்ல ஹீரோ வந்து சரி 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 அந்த முதல்ல ட்ரெஸ் அழுக்கு இருக்கு வேற தொடங்குவாங்க. சார் அதையும் தொடச்சிட்டு சார் உங்களுக்கு வந்து தெரியுமா இந்த ட்ரெஸ் யார் வாங்கி கொடுத்து வரும்போது சொல்லும்போது நம்ம ஹீரோட அஸ்டன்ட் பார்த்து ஹீரோனியோட தம்பி வந்து இங்க வாங்க இங்க வாங்க இங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்டர்ல உட்கார வச்சுனா நம்ம கிம்முக்கு நடுவில். சரி ஓகே உங்களை எல்லாம் நான் இங்க எது கூப்பிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேச ஆரம்பிப்பார். எதுக்கு அப்படின்னு போது நான் வந்து இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ண போறேன் அப்படின்னு போது ப்ரப்போஸா 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 அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் ஷாக் ஆவாங்க. ஆமா என்னோட சிஸ்டர் காணும்போது ஆமா போது இதுக்கு இவ்வளவு ஃபாஸ்ட் அப்படின்னு வேற யாருக்கு வேற எதுக்கு இவ்வளவு ஃபாஸ்ட்னா நெக்ஸ்ட் போது நீங்க ப்ரப்போஸ் பண்ணதான் எனக்கு கூப்பிட்டீங்களா அதுக்கு தான் என்னோட ஒப்பீனியன் கேட்க கூப்பிட்டீங்களான்னு போது இந்த பக்கம் கிம் ஆமா அதுக்கு தான் என்ன ஒப்பீனியன் பண்ண கூப்பிட்டீங்களா நீங்க என்ன அதுக்குள்ள வந்து அவளை இது பண்றீங்கன்னு போது நான் அவளை நல்லா பாத்துப்பேன் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிற போது என்ன என்ன நல்லா பாத்துப்பீங்க கல்யாணம் ஆயிட்டு பிறகு நீங்க சமைப்பீங்களா அதே மாதிரி பாத்திரம் யாரு கழுவுது நீங்க தான் கழுவீங்களா அவளோட பேங்க் அக்கௌண்ட் நீங்க தான் இது பண்ணீங்களா கொனார் ஸ்டாப் பண்ணுங்க கொனார் ஸ்டாப் பண்ணுங்க கல்யாணம் ஆயிட்டு பிறகு கூதா வந்து பணம் சம்பாதிப்பாரு குழந்தைங்களையும் அவர் தான் பாத்துப்பாரு ஹீரோனி பாத்தீங்கன்னா வீட்டை பாத்துப்பாங்க வீட்டுக்கு வெளியே இருக்கிற தோட்டத்தை பாத்துப்பாங்க. சோ இந்த மாதிரி கூதான் பக்கவா ஒரு மேரேஜ்க்கு இது பண்ணுவாரு எல்லா பணமும் கூதுதான் ஓகேவா நோ ப்ராப்ளம் போது அதே மாதிரி அவர் சம்பாதிக்கிற பணமும் நம்ம ஹீரோனிக்கு தான் சேரும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோட ஹஸ்பண்ட் வந்து தெளிவா சொல்றாரு. ஏண்டா மாப்பிள்ள என் கூட இவ்வளவு நீயா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஹஸ்பண்ட் பார்த்து ஹீரோ சொல்லுவாரு. சோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா நான் ஒரு ப்ரொபோசல் செரமனி மாதிரி ரெடி பண்ணலாம்னு இருக்கும்போது ப்ரொபோசல் செரமனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பிளான் மாதிரி பிபிடி எல்லாம் போட்டு அதாவது அந்த காலத்துல இல்ல சாரி வேற வேற ஊர்ல எல்லாம் கப்புள்ஸ் வந்து ப்ரொபோசல் செரமனின்னு ஒன்று நடத்துவாங்க. சோ அந்த மாதிரி நான் பண்ணலாம்னு இருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா 96 வகை டிசைன்ஸ் அதே மாதிரி 18 வகை சீசன்ஸ் இதுல பண்றாங்கன்னு போது என்னது 96 வகை டிசைன்ஸ் அப்படின்னு போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே அவங்களுக்கு விலக்கி சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம்னு போது நம்ம கிம் ஒன்னு சொல்றாங்க இந்த மாதிரி இது பண்ணக்கூடாதுன்னு போது நம்ம ஹீரோனியோட தம்பி ஒன்னு சொல்றாங்க இது மாதிரி பண்ணக்கூடாது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோட ஹஸ்பண்ட் வந்து உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டே ஆனது நோ நோ அப்படி ரெண்டு பேரும் ஒரே டைம்ல நோ நோன்றாங்க. சரி ஓகே இதெல்லாம் நம்ம பண்ணணும் அதனால நீங்க சில ஹெல்ப்லாம் நீங்க எனக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கிம் கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்கிறாரு. சீனை கட் பண்ண இந்த பக்கம் கிம் பாத்தீங்கன்னா ஹீரோனி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் ஒரு ட்ரெஸ் எடுத்தேன் அது வந்து எனக்கு ஒழுங்கா டைட் சூட் ஆகல சோ நீங்க ட்ரை பண்ணி பாரு அப்படின்னாங்க. நான் எதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு போது ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட அந்த ட்ரெஸ் வந்து வச்சு பாக்குறாங்க கரெக்டாவே இருக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சீனை கட் பண்ண இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோட அஸ்டன்ட்டையும் காட்டுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த செரமனி நடக்கிற இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. சோ இந்த இடம்லாம் ஓகேவா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காரு. இல்ல கோ இங்க எங்கன்னா தூசுலும் போது இல்ல இந்த இடம் ஓகேவா தான் இருக்கு நல்லாவே இருக்கும் நம்மளோட டிசைன் இதுவுக்கலாம் அதனால இந்த இடம் சுத்தமா கூட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம வேற எங்கன்னா பாக்கலாமா ஹீரோட அஸ்டன்ட் கேக்குறாரு. இல்ல இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணுங்க அதே மாதிரி இங்க நிறைய வந்து சூரியம் ஏர்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு அதனால நம்ம கண்டிப்பா இங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாவாஜி கண்டிப்பா இந்த இடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு போறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அதை தூரத்துல இருந்து மேல இருந்து நம்ம அந்த தாத்தாவோட அஸ்டன்ட் வந்து பாக்குறான். நம்ம கோவோட தாத்தாவோட அஸ்டன்ட் அவன் வந்து பார்த்து என்ன நடக்குது கோ எதுக்கு இங்க வந்திருக்காரு அதாவது ஏன் அவர் இந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆர்கனைசர் கிட்ட போயிட்டு வந்து இந்த மாதிரி நான் கோவோட பிஏ தான் நீங்க சொல்லுங்க எதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து கேட்கறான். இல்ல இல்ல கோ வந்து இந்த மாதிரி சொல்லிருக்காரு இதெல்லாம் ரெடி பண்ண சொல்லிருக்காரு அதெல்லாம் ரெடி பண்ண சொல்லிருக்கான்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து அவங்க கிட்ட இருந்து எல்லா இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். சீனை கட் பண்ண இந்த பக்கம் செகண்ட் ஹீரோ பாத்தீங்கன்னா நமக்கு இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஒருத்த வந்து கத்திருப்பான்ல எங்க அப்பா அவன் ஜெயிலுக்கு அமிச்சதே நீ தானடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிட்ட கூப்பிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்க அப்பா பத்தி எனக்கு சொல்லும் போது என்ன சொல்லணும் அந்த கோ ஃபேமிலி ஒரு ஃப்ராடுக்கார ஃபேமிலி அவனுக்கு வந்து என்கிட்ட காசு தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டானுங்க அதனால ஒன்னு அமிச்சிருக்கானுங்களா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம செகண்ட் ஹீரோ வந்து கேட்கறான். ஆமா இந்த மாதிரி வந்து கோ சார் வந்து ரொம்ப நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாதிரி நம்ம செகண்ட் ஹீரோ பேசுறாரு. சரி சொல்லு உனக்கு என்ன ஆச்சு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு மாதிரி கேட்கிறாரு. ஆமா ஆமா சொந்தமா கார் வச்சு ஓட்டுற டிரைவரே கொன்னவன் தான் சார் அந்த கோ ஃபேமிலி அப்படின்னு. என்னது டிரைவரே கொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட செகண்ட் ஹீரோ ஷாக் ஆவாரு. ஆமா அதுக்கு எங்க அப்பா அந்த கார் எத்தனை போக சொல்லி அவன் சொன்னது அந்த ஆள் தான் சார் இந்த மாதிரி எல்லாம் எவனா பண்ணுவானா எனக்கு மட்டும் காசு இப்போ இன்னும் 3 நாள்ல வரலனா அந்த ஆளை வந்து நான் ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் போயிடுறான். நம்ம செகண்ட் ஹீரோக்கு ஒரே ஷாக் என்னடா ஹீரோனியோட அம்மா கொண்டது கூவோட தாத்தாவா அப்படின்னு சொல்லிட்டு சோ என்ன லிங்க்ன்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் இயர பாத்தீங்கன்னா ஹீரோனோட வீட்டுக்கு போறாரு. அங்க அவன் தம்பி இருக்காங்களா ஹீரோனி காணும் போது வெளியே போயிருக்கான போது அந்த டைம்ல ஹீரோனியே வந்துடுறாங்க. வந்துடுவானே ஹீரோனி கிட்ட வந்து பேசுறாரு என்ன எதுக்கு வந்தன போது இல்ல கூ எப்படி இருக்காருன்னா கூ நல்லா தான் இருக்காரு இப்போ அவர் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்காரு உன் ஃபேஸ்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கேக்குறாங்க. எனக்கு ஒண்ணு இல்லையும் போது அப்ப நம்ம ஹீரோனி உட்காந்துட்டு நீ என்ன மூணாவது மனுஷன் மாதிரி பாக்காத நானும் உனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் உனக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோனி பாத்தீங்கன்னா செகண்ட் இயருக்கு அட்வைஸ் பண்றாங்க. அப்ப நம்ம செகண்ட் இயர் வந்து ஹீரோனி கிட்ட வந்து நான் சொல்ல வந்ததே வேற உங்க அம்மா வந்து என்னோட கனவுல வந்தாங்க சோ அதுதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் போது அதுக்கு தான் வா நெக்ஸ்ட் டைம் எங்க அம்மா வந்து உன்னோட கனவுல வந்தா நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி சொல்றாங்க. கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட செகண்ட் இயரும் சொல்றாரு. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி வந்து அடுத்த நாள் மார்னிங் வந்து கிம் கால் பண்றாங்க இந்த மாதிரி வந்து நான் சொல்ற ஒரு அட்ரஸ்க்கு வந்து அப்படின் போது என்ன எதுக்கு அப்படின்னு போது இல்ல எனக்கு ஒரு விஐபி டிக்கெட் ஈவென்ட் கிடைச்சிருக்கு நீ வந்துரு அப்படின்னு போது நேத்தாண்டி டேட் போனோம் நம்ம ஒன்னா வெளியே போனோம் போது நான் சொல்றது வாங்க அதே மாதிரி அந்த ஒயிட் ட்ரெஸ் நான் உனக்கு கொடுத்தல அது போட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனியை பாக்குறாங்க. இந்த பக்கம் சீனை கட் பண்ணா நம்ம அந்த ப்ரொபோசல் செரமனி கோசம் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் அங்க ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட வாங்க அங்க வராங்க என்ன சடனா எனக்கு கூப்பிட்டு இருக்கும்போது இல்ல இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான விஷயம்லாம் இருக்கு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது அதெல்லாம் பண்றதுக்கு நான் யார் அப்படின்னு போது நம்மளோட ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா டக்குன்னு அவளை அப்படி கிளாப் பண்ணி அப்படியே ஒரு ரொமான்டிக்கா அவளை அப்படி பிடிச்சி விடுறாரு. அப்படியே இந்த பக்கம் இன்னொரு ஜோடியை காட்டுறாங்க நம்மளோட ஹீரோயோட தம்பியும் நம்ம கிமியும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இணை மூலியமா சண்டை போட்டு இருக்காங்க முன்னாடி கூட இப்ப நீ அழகாவே இல்லைன்னு போது அப்ப என்ன பாக்கிறது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு கிம் சொல்றாங்க. அது இல்ல முடி வந்து கொஞ்சம் நான் மறைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ முடியை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி போயிட்டு அந்த செயின் எடுத்து அப்படியே அவன் கழுத்துல போடுறான். நம்ம கிம்முக்கு அப்படியே டக்குன்னு ஃபீல் ஆயிருது என்ன இது அப்படின்னு போது ரொம்ப நாளா உனக்கோசம் நான் இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன் பட் ஆனா உன்னோட பர்த்டேக்கே ப்ரிப்பேர் பண்ணதான் அன்னைக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு இல்லைன்னா இது முன்னாடி போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு மாதிரி சொல்றான். சரி 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 ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்ல தூக்கி போட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம செகண்ட் இயர் பாத்தீங்கன்னா ஹீரோனோட எல்லா இதுவும் எடுத்து வச்சு உங்க தாத்தாக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாஸ்டர் பிளான் மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆள் சொன்னதை யோசிச்சு பாக்குறாரு இந்த மாதிரி வந்து 3 நாள் எனக்கு காசு வரலன்னா நான் வந்து அவனை ஜெயிலுக்கு அவனுப்பாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதை யோசிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து குடுகுடுன்னு ஓடுறாரு நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம கிம் பாத்தீங்கன்னா ஹீரோனியை கூட்டிட்டு நடந்து வராங்க. என்னது இது நீ மட்டும் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க எனக்கு மட்டும் இந்த ட்ரெஸ் போட்டுன்னு சொல்லும்போது இது ஒரு பெரிய ஈவெண்ட் இல்லையா அதனால நான் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் அதனால எனக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. டக்குன்னு நம்மளோட ஹீரோனி கிட்ட ஒரு குட்டி பாப்பா வந்து ஒரு பூவை கொடுக்கும். என்ன பூ கொடுக்குதுன்னு அந்த டைம்ல வாங்க வந்துட்டு அவன் தலையில வந்து ஒரு கிரீடத்தை வைப்பாங்க. என்ன கிரீட் எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த டைம்ல டக்குன்னு வந்து ஹீரோனியோட ஃப்ரெண்டு வந்து இந்த இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் டக்குன்னு ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு எல்லாரும் வந்துட்டு டக்குன்னு டான்ஸ் எல்லாம் பயங்கரமா ஆடுறாங்க. இது ஹீரோயினுக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியல ரொம்பவும் அப்படியே சந்தோஷத்தோட உச்சியில இருக்காங்க. இவங்களாம் பயங்கரமா டான்ஸ் ஆடுறாங்க. டக்குன்னு அந்த டான்ஸ்ல ஆடி முடிச்சுட்டு ஒரு கார்பெட் மாதிரி இந்த பக்கம் வருது. அப்படியே நம்ம ஹீரோவோட என்ட்ரி ஹீரோனே அப்படியே அந்த கார்பெட்ல காலை எடுத்து வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே நடந்து வராரு. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத இன்னைக்கு ஈவினிங் சோ ஈவினிங்கே இன்னைக்கு அப்லோட் பண்ணிடுவேன். இப்படிதான் சொல்லுவீங்க ப்ரோ கண்டிப்பா அப்லோட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. நோ 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 கண்டிப்பா ஈவினிங் நீங்க அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ மறக்காம எல்லாருமே பாருங்க. இன்னும் 4 எபிசோட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட இந்த டிராமா டோட்டல் கம்ப்ளீட். ஸோ தேங்க்ஸ் யுவர் சப்போர்ட் தேங்க்ஸ் யுவர் லவ் கீப் சப்போர்ட்டிங் டப் சீரிஸ் சேனல். லவ் யூ லவ் யூ லவ் யூ லாட்ஸ் ஆஃப் லவ் யூ கைஸ். பை பை.